பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேரகானில் வேஸ்ட்டாக கிடக்கிற ஒரு அட்டையை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த கார்ட்போர்ட் அட்டையை நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி நான் வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கட் பண்ண போகிறேன். சிசர் நம்மள்கிட்ட இருக்க பார்த்துருங்க. ஸோ சிசரை வச்சு நான் இதை கட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் ஹார்ட் போட போகிறேன். ஹார்ட் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தயவு செய்து இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து ரொம்ப சிம்பிள் கிராஃப்ட்டு, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் கிராஃப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஹார்ட் போட்டு காமிக்கிறேன் இந்த கார்ட் போட்டில். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம அந்த கார்ட்போர்டை வந்து இப்படி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேப்பர் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது என்னென்னா ஒயிட் கலர் சார்ட்டு. ஸோ இதை வந்து இந்த ஹார்ட் ஷேப் கட் பண்ணி இதில் ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், ஒயிட் கலர் சார்ட்டில் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பெஃபிகால் இருக்குது. ஸோ பெஃபிகால் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ பெஃபிகால் வந்து நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படியே அந்த ஒயிட் கலர் சார்ட்டை வந்து நீங்கள் ஒட்டிக்குங்க. அவ்வளோதான், பார்த்துக்குங்க. ஸோ நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. எல்லா இந்த கார்னரில் மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அங்கே தான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வரும் ஒட்டுறது. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல நல்லா படுறது மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா எல்லா இடமும் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஈக்குவலாகிடும். ஸோ அந்த மாதிரி ஈக்குவல் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இதை எடுத்து ஒட்டும் போது உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ இதில் ஒட்டிட்டோம், நீங்களே பாருங்கள். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தரையில் வச்சு கூட ஒரு தட்டை தட்டிக்கோங்க அது மேலே. ஸோ அப்படி தட்டும் போது எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ கிராஃப்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலர் சார்ட்டில் 4x4 சென்டிமீட்டரில் ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கட் பண்ண போகிறோம். சிசரை வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம். அந்த பாருங்கள், ஒவ்வொரு ஸ்கொயராக நம்ம கட் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே மார்க் பண்ணிட்டேன் ஸ்கேல் பென்சில் வச்சு. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒன்று நான் வந்து கட் பண்ணுறேன். ஸோ இப்போ கட் பண்ணிக்கிட்டே வரேன் நான். சரிங்களா, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கட் பண்ணதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கொயரை வந்து நம்ம இப்படி நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் அன்இக்குவலாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சிசர் வச்சுருக்கீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து லைட்டாக அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ண போகிறீங்க. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரையல் எப்படி பண்ணிட்டீங்க, இதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ண போகிறீங்க. ஸோ ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மள்ட்ட பென்சில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி ஃபோல்டு பண்ணிட்டீங்க சின்னதாக, இப்போ நம்ம பென்சில்கிட்ட வச்சு நீங்கள் பாருங்கள் கீழே வந்து இந்த ஃபோல்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு மேலே அந்த விரிஞ்ச பக்கத்தில் வந்து இப்படி நீங்கள் ரவுண்டாக ஒரு பெண்டு மாதிரி நீங்கள் போடணும், பார்த்துக்குங்க. பென்சில் வச்சு ரவுண்டாக போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிசரை வச்சு நீங்கள் இதை கட் பண்ணணும். புரியுதுங்களா, நான் சொல்கிறது நல்லா பார்த்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. ஸோ கட் பண்ணது வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் ஷேப் கிடைச்சிச்சு, நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட் பண்ண போகிறீங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒட்டி போடுங்க. சரிங்களா, ஸோ ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணதில் வந்து இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒட்டி 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 வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளவர் மாதிரி நிறைய நம்ம பண்ண போகிறோம். ஸோ பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறேன் என்ன பண்ணணும். இந்த ஃபுல்லாக அப்படி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த சென்டரில் வந்து ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணணும். அப்போ தான் ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ்லாம் அப்படி ஃபோல்டு பண்ணி விடணும். நான் எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம நிறையா இது கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்கொயரில், அது பண்ணணும். அது பண்ணி பாருங்கள், நம்ம ஃப்ளவர் செஞ்சுருக்கோம். நீங்களே பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் ஃப்ளவரு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளவரையும் நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நிறையா ஃப்ளவர் பண்ணியிருக்கோம், ஒரு 10 ஃப்ளவர் கிட்ட. ஸோ அந்த 10 ஃப்ளவரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதில் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த பெட்டல் லைட்டாக அப்படி ஃபோல்டு பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி கூட அப்படி ஃபோல்டு பண்ணி விட்டுக்குங்க. சரிங்களா, ஸோ ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும்.
ஸோ கீழே வந்து லைட்டாக இதை அப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. ஸோ அமுக்கி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல பெஃபிகால் வந்து நீங்கள் இப்படி வச்சு விட்டுக்கிடணும், சரிங்களா? ஸோ பெஃபிகால் நீங்கள் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு என்னென்னா, இது வந்து இதில் வந்து ஒட்டிக்கிறோம், சரிங்களா? ஸோ நல்லா அமைக்கி பிடிச்சிக்கோங்க. ஸோ அப்படி ப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னா அப்படி ஒட்டிக்கிறோம், சரிங்களா? ஸோ அப்படி ஒட்டிக்கிறோம். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ளவரையும் நீங்கள் எங்கெங்கோ அப்படியே ஒட்டி இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒட்டிக்கிட்டு வரணும். நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஹார்ட் ஷேப்பில் பண்ணி நம்ம அதில் ஒட்டிட்டோம். ஸோ பார்க்குறக்கு உங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக நம்ம பண்ணியிருக்கோம். தயவுசெய்து என்னுடைய வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்தியாவுங்க இந்த ஹார்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணது, அதில் நம்ம ஒயிட் ஷார்ட் ஒட்டி இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதில் வேணாலும் தொங்க விட்டுக்கலாம். ஸோ நடுவில் நீங்கள் பேர் எழுதுறனா கூட எழுதிக்கலாம். ஸோ இல்லை இன்சியல் நீங்கள் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். இப்போ என்னோடய பேர் வி, எனக்கு பிடிச்ச நேம் அபி அப்படின்னா அப்போ வி ஜி அபி அப்படின்னு கூட நீங்கள் இந்த ஹார்ட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு நீங்கள் இந்த இடத்துல கூட இப்படி இப்படி எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து இப்படி வீட்டில் கூட இப்படி போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் தரையில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள்.